அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த மாநாடு ஒரு முக்கியமான காலகட்டத்திலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். 2002 திருச்சி மாவட்டத்தில் கிண்ணியூர் என்கிற கிராமத்தில் கருப்பையா என்கிற பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு வாலிபனின் வாயிலே மலத்தை திணித்தார்கள் சாதி வரியர்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2022 புதுக்கோட்டை வேங்கை வயலிலே பட்டியலினத்தவர்கள் பயன்படுத்துகிற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலே மலத்தை கலந்தார்கள் சாதி வரியர்கள். 10 ஆண்டுகாலமாக இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த இழிவு, அதை போக்குவதற்கு இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து சக்திகளும் ஒன்றுதள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த மகத்தான மாநாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் சேர்ந்துதான் அதை முறியடித்தாக வேண்டும். இந்த மண் தந்தை பெரியார் அவர்களால் பக்குவப்படுத்தப்பட்ட மண். சாதி மத வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு பகுத்தறிவை தந்தை பெரியார் ஊட்டிய மண். ஆனால் இன்றைக்கு சாதி வரியர்களின் அட்டூழியத்துக்கு இன்றைக்கு இடங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை மிகுந்த மோசமாக இருக்கிறது. இந்து பத்திரிகையிலே ஒரு செய்தியை நான் படித்தேன். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவர்கள் அவர்களுடைய நிலைமை, பட்டியலிடத்தை சேர்ந்தவர்களுடைய நிலைமை என்ன என்பதை ஆய்வு செய்வதற்கு எவிடன்ஸ் அமைப்பு ஆய்வு நடத்தி ஒரு முடிவை வெளியிட்டதை நான் படித்தேன். அதை மட்டும் நான் இங்கே கவனப்படுத்தி முடிக்க வேண்டும் என்று கருதுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் மனதிலே ஊறியிருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி என்பது, ஜாதிய உணர்ச்சி என்பது எப்படி வேரோடு கிள்ளேறியப்பட வேண்டும் என்பதற்கு பத்திரிகை செய்தி நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த எவிடன்ஸ் அமைப்பு 19 மாவட்டங்களில் 114 பட்டியலின ஊராட்சி தலைவர்களிடம் 40 நாட்கள் ஆய்வு மேற்கொண்டு அந்த அறிக்கையை ஏப்ரல் 20 எவிடன்ஸ் கதிர் பத்திரிகையாளர்களிடத்திலே வெளியிட்டிருக்கிறார். அதிலே தமிழ்நாடு முழுவதும் 30 வகையான தீண்டாமை கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 11 தலைவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக வெற்றி பெற்றும் கூட இன்னும் அந்த இருக்கையில உட்கார முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. 45 ஊராட்சி தலைவர்கள் கோவிலுக்குள்ளே திருவிழா நேரத்தில் நுழைய முடியவில்லை. விடுதலை நாளில், குடியரசு நாளில் 12 ஊராட்சிகளிலே தேசிய கொடியை ஏற்றக்கூடிய உரிமை பட்டியலினத்தைச் சேர்ந்த ஊராட்சி தலைவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இதுதான் இன்றைய தமிழ்நாட்டினுடைய நிலைமை. இதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு ஏதோ வேங்கை வயலிலும் இங்கே நடந்தது கள்ளக்குறிச்சியிலே ஊந்தித்துறை பட்டியலே அம்பேத்கர் நகர் கடந்த பொங்கல் நேரத்தில் சூறையாடப்பட்டது. இங்கே மட்டுமல்ல, சென்னை ஐஐடியிலே, மும்பை ஐஐடியில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தற்கொலைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். கடந்த பிப்ரவரி 12 மும்பை ஐஐடியில் படித்துக் கொண்டிருந்த சோலங்கி என்கிற தலித் மாணவன் தற்கொலை செய்து கொண்டான். அவன் ஐஐடியிலே சேர்ந்து 3 மாதங்கள் தான் ஆகின்றன. அகிலா என்கிற பட்டியலினத்தை சேர்ந்த மாணவி ஆந்திராவில் இருக்கிற ஐஐடியிலே தற்கொலை செய்து கொண்டான். தலித் சமூகத்தைச் சேர்ந்த பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் உயர்கல்வியிலே போய் படிக்க முடியவில்லை. இந்தியா முழுவதும் இதுதான் நிலைமை. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் கடந்த 7 ஆண்டுகாலம், 2014 இருந்து 2021 7 ஆண்டுகாலம் உயர்கல்வி நிலையங்களில், ஐஐடி, ஐஐஎம், மத்திய பல்கலைக்கழகங்களில் 122 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அதில் 24 பேர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள், 41 பேர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்று இந்திய நாடாளுமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அப்படியானால் என்ன நிலைமை? நாடு விடுதலை பெற்று 3/4 ஆண்டு காலமாகிவிட்டது.
மக்களிடத்திலே பழங்குடி மக்களிடத்திலே இல்லை அந்த வெளிச்ச சுடரை ஏற்றி வைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி சமூக நீதிக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டு வந்த தமிழ்நாடு இங்கிருந்து அந்த சமூக நீதி சுடரை எடுத்து சென்றதோ அதை போல இந்தியாவுக்கு இந்த சமத்துவத்தை சமதர்மத்தை இந்த ஏக்கத்தாழ்வுகளை நீக்குவதற்கான சுடரை தமிழகத்திலிருந்து தென்னகத்திலிருந்து நாம் ஏற்றி வைப்போம் அந்த சுடரை இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விழுப்புரத்தில் ஏற்றி வைத்திருப்பதற்கு பரவலத்தி ராவண புண்ணியத்தை கழகத்தின் சார்பில் திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்களின் சார்பில் பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்து காலத்தின் அருமைப்பாடு கருதி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.